ஸ்ரீகுருபியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் மகாலயபக்ஷம் என்கிற இந்த புரட்டாசி புரட்டாசிமாசம் வரக்கூடியதான கிருஷ்ணபக்ஷத்தில் நாம் அனுஷ்டிக்கக்கூடியதான மகாலயசிராதத்தை விரிவாக பார்க்கிறோம் இந்த மகாலய பட்சத்தில் நாம் செய்யக்கூடியதான மகாலய ஸ்ராத்தம் இரண்டு விதம் இரண்டு விதமான ஸ்ராத்தத்தை நாம் அனுஷ்டிக்கணும் முதலில் பக்ஷமகாலயம் என்று சொல்லக்கூடியதான பதினாறு நாட்களுக்கும் செய்ய வேண்டியதான தர்ப்பணம் அதற்கு பக்ஷமகாலயம் என்று பெயர் நடுவில் ஒரு நாள் செய்யக்கூடியது சக்கரன் மகாலயம் என்று பெயர் இந்த இரண்டு விதமான ஸ்ராத்தங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு முதலில் பக்ஷ மகாலயத்திற்கு தினமும் நாம் செய்வதனால் கிடைக்கக்கூடியதான பலன்கள் என்ன என்பதை நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது பிரசமையிலிருந்து ஆரம்பித்து பதினாறு நாட்கள் நாம் செய்கிறோம் பதினாறு விதமான பலன்கள்னு இல்லாமல் நிறைய பலன்களை நமக்கு கொடுக்கறது இந்த மகாலய பக்ஷத்தில் நாம் செய்யக்கூடியதான ஸ்ராத்தம் பிரதிபத்து தனலாபாய த்வித்தீயாஹிப் பிரஜாப்பிரதா முதல் நாள் நாம் செய்யக்கூடியதான இந்த பட்ச மகாலய தர்ப்பணத்தினாலே தனலாபம் கிடைக்கிறது த்வித்தீயாக ஹிப் பிரஜாப்பிரதா இரண்டாவது நாள் செய்வதனாலே த்வித்தீயா திதியில் செய்வதனாலே நல்ல வாரிசு நல்ல சந்ததிகள் நமக்கு கிடைக்கிறது பையன் அல்லது பேரன் தௌஹித்ரன் இப்படியான நல்ல வாரிசுகள் நமக்கு கிடைக்கிறது வரார்த்தினம் திருத்தீயாச்சா திருத்தீய அன்னைக்கு நாம் செய்வதனாலே கல்யாணமாக வேண்டிய வயதில் நம் வீட்டில் இருக்கக்கூடியதான பெண்களுக்கு நல்ல வரன் கிடைக்கிறது சதுர்த்தி சத்ருநாசினி சதுர்த்தி அன்றைக்கு செய்யக்கூடியதான மகாலயத்தினாலே சத்ருக்கள் நமக்கு அழிவார்கள் ஸ்ரீயம் பிராப்னோத்தி பஞ்சம்யாம் ஐந்தாவது நாள் பஞ்சமி அன்னைக்கு செய்யக்கூடிய மகாலயத்தினாலே ஸ்ரீயம் எட்டு விதமான ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கிறது மனைவி குழந்தைகள் ஆபரணங்கள் தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்கள் வீடு நிலம் ஃபார்ம் ஹவுஸ் வாகனங்கள் நமக்கு உதவி புரிவதற்கான வேலையாட்கள் இந்த எட்டு பேருக்கும் ஸ்ரீயம்னு பேர் இந்த எட்டு விதமான ஐஸ்வர்யமானது நமக்கு கிடைக்கிறது பஞ்சமி அன்னைக்கு செய்யக்கூடியதான மகாலய ஸ்ராத்தினாலே ஷஷ்டியாம் பூஜ்யோ பவேன்னரகா ஷஷ்டி அன்னைக்கு செய்யக்கூடிய மகாலயத்தினாலே அனைவராலும் நாம் மதிக்கப்படுகிறோம் கணாதிபத்தியம் சப்தமியாம் சப்தமி அன்னைக்கு செய்யக்கூடிய மகாலயத்தினாலே கணாதிபத்தியம் கிடைக்கிறது கணாதிபத்தியம் என்று சொன்னால் வீட்டில் அனைவரும் நம் சொல்படி கேட்பார் நாம் எடுக்கக்கூடியதான முடிவு செயல்பாட்டிற்கு வரும் அஷ்டமியாம் புத்திமுத்தமாம் அஷ்டமி எண்ணிக்கை செய்யக்கூடிய மகாலயத்தினாலே நல்ல புத்தி சக்தி நமக்கு கிடைக்கிறது ஸ்திரியோ நவம்யாம் பிராப்னோதி நவமி எண்ணிக்கை செய்யக்கூடியதான மகாலயத்தினால கல்யாணமாக வேண்டிய வரன்களுக்கு ஆண்களுக்கு நல்ல வது நல்ல பெண் கிடைக்கிறா கல்யாணத்திற்கு தசமியாம் பூர்ணகாமதாம் தசமி எண்ணிக்கை செய்யக்கூடிய மகாலயத்தினாலே மனதில் நாம் சங்கல்பிக்கக்கூடியதான காரியங்கள் நடக்கிறது ஸ்ததா புனியாத் சர்வான் ஏகாதசியாம் கிரியாபலா ஏகாதசி அன்றைக்கு நாம் செய்யக்கூடியதான மகாலயத்தினாலே வேதமானது நமக்கு சித்திக்கிறது வேத மந்திரங்கள் சித்திக்கிறது எந்த மந்திரத்தை சொல்லி எந்த கிரியையை செய்தாலும் உடனே நமக்கு பலன் கிடைக்கிறது துவாதசியாம் ஹேமலாபஞ்சா ப்ராப்னோத்து பித்ரு பூஜகா துவாதசி அன்றைக்கு நாம் பிதற்களை ஆராதிப்பதனாலே ஹேமலாபஞ்சா பொன்பொருள் நிறைய சேர்றது நகைகள் நிறைய நமக்கு சேர்றது பிரஜாம் மேதாம்பூன் புஷ்டிம் சுவாத்திரியம் விரத்தி முத்தமாம் தீர்கு அதைஸ்வரியம் குருவான் அது திரையோதீம் த்ரயோதி என்று சொல்லக்கூடியதான பதிமூன்றாவது நாள் நாம் செய்யக்கூடியதான மகாலேஸ்ராத்தினாலே கஜச்சாயான்னு பேர் அன்றைய தினம் திரையோதி அன்றைக்கு கஜச்சாயான்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கும் அன்றைய தினம் நாம் செய்யக்கூடியதான ஸ்ராத்தினாலே நல்ல வாரிசு மட்டுமில்லை மேதா நல்ல ஞாபக சக்தி பசு சமிருத்தி பால் முதலான உணவு சமிருத்தி புஷ்டி தேக ஆரோக்கியம் சுவாத்திரம் எல்லா விஷயத்திலையும் சுதந்திரம் தீர்க்க ஆயு தீர்க்கமான ஐஸ்வரியம் ஐஸ்வர்யம் இவ்வளவு பலன்கள் கிடைக்கிறது திரையோதசி அன்னைக்கு நாம் செய்வதனாலே அவாப்னோதி நசந்தேகா ஸ்ராத்தம் ஸ்ராத்தபரோ நரஹா சர்வான் காமான் அவாப்னோதி ஸ்வர்க்கம் வா அத்தியந்தம் அஷ்ணுதே பதினான்காவது நாள் செய்யக்கூடியதான ஸ்ராத்தினாலே மனசில் சங்கல்பித்த பலன் நடக்கிறது அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடிய ஸ்ராத்தத்தினாலே சர்வான் காமான் அவாப்னோதி என்னவெல்லாம் நாம் விரும்புகிறோமோ அந்த பலனை பித்தக்கள் கொடுக்குறா ஸ்வர்க்கம் வா அத்தியந்தம் அஷ்ணுதே என்னதான் கொடுக்க முடியாது பித்திருக்களாலே பதினாறு நாட்கள் செய்யக்கூடியதான தர்ப்பணத்தினாலே நமக்கு என்னவெல்லாம் பலன் வேணுமோ சொர்க்கத்தை கூட பிதர்களாலே கொடுக்க முடியும் அப்படி இந்த பதினாறு நாட்கள் செய்யக்கூடியதான மகாலயத்தினால இவ்வளவு பலன்கள் நமக்கு கிடைக்கிறது என்று பக்ஷ மகாலயத்திற்கான பலனை நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது இது இல்லாமல் சக்கரன் மகாலயம் என்று இருக்குது இந்த பக்ஷ மகாலயத்திற்கு எந்த ஒரு விஷயமும் தடையே கிடையாது மகாலய பட்சத்தில் நடுவில் தாயாருக்கோ தகப்பனாருக்கோ ஸ்ராத்தம் வருது பட்சத்தில் நமது குழந்தைகளுக்கு ஜென்ம நட்சத்திரம் அப்தபூர்த்தி ஆண்டு நிறைவு வருது இப்படி எது வந்தாலும் கூட பக்ஷ மகாலயம் நிற்காது பதினாறு நாட்களும் செய்யணும் தாயார் தகப்பனாருக்கு ஸ்ராத்தம் வருதுங்கிறதுனால அந்த மகாலயத்தை நிறுத்த முடியாது அதை அன்றைக்கும் செய்யணும் தாயாருக்கோ தகப்பனாருக்கோ ஸ்ராத்தம் வந்தால் ஸ்ராத்தம் முடித்து பிறகு அந்த தர்ப்பணத்தை செய்யணும் ஏதாவது தீட்டு ஆசவுச்சம் என்று வந்தாலே தவிர இந்த பதினாறு நாட்கள் செய்யக்கூடியதான தர்ப்பணத்தை விடவே கூடாது கட்டாயம் செய்யணும் நடுவில் செய்யக்கூடிய மகாலயத்திற்கு சக்கரன் மகாலயம் என்ற பெயர் அதற்கு நிறைய நியமங்கள் சில வித்தியாசங்கள் வருது சக்கரன் மகாலயம் என்பது ஒரு முறை செய்வது சக்ருது என்றால் ஒன்று அப்படின்னு அர்த்தம் ஒரு முறை செய்வதனால் அதற்கு சக்கரன் மகாலயம் என்று ரிஷிகள் பெயர் வச்சிருக்காள் இந்த சக்ரன் மகாலயத்தை எப்போ செய்யணும் என்று சொல்லும்போது இந்த பட்சம் என்று வரக்கூடியதான புரட்டாசி மாதத்தில் அந்த கிருஷ்ணபக்ஷத்திலேயே செய்யலாம் செய்யணும் அதிலேயும் சில முக்கியமான காலங்கள் வருது இந்த மகாலய பட்சத்தில் மகாபரணி மத்தியாஷ்டமி அவிதவாநவமி பாதம் கஜச்சாயான்னு சொல்லக்கூடிய திரையோதசி இது மாதிரி தினங்கள் மிகவும் முக்கியமான தினங்கள் சக்கரன் மகாலயம் செய்வதற்கு இந்த தினம்தான் அப்படின்னு அவசியமில்லை பதினாறு நாட்களுமே புண்ணிய காலம்தான் பதினாறு நாட்களுக்குள் வேறு எதுவுமே பார்க்க வேண்டாம் பண்ணலாம் முக்கியமாக சில விசேஷ தினங்கள் சொல்லப்படுறது மகாபரணி என்கிற ஒரு தினம் வருது மகாபரணி என்பது பரணி நட்சத்திரத்தோடு சேர்ந்த மகாலய பட்சம் அன்றைய தினத்திற்கு மகாபரணின்னு பேர் இதற்கு விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு இதற்கான ஒரு சரித்திரமே இருக்குது மகாபாரதத்தில் இந்த மகாபரணிக்கு ஏன் விசேஷம் என்று சொன்னால் பரணி நட்சத்திரம் என்பது யமனுடைய நட்சத்திரம் யமனுடைய சம்பந்தமான நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்திற்கு தெய்வமே யமன்தான் ஆகையினாலே அந்த யமன்தான் பித்ருக்களுக்கு ராஜா அப்படி பித்ருலோகத்திற்கு ராஜாவான யமனுடைய நட்சத்திரம் பரணி என்பதனால் அன்றைய தினத்திற்கு ஒரு விசேஷம் சொல்லப்படுறது இதற்குன்னு ஒரு சரித்திரமே மகாபாரதத்தில் இருக்குது போல் மத்தியாஷ்டமி என்ற ஒரு தினம் வருது இந்த மத்தியாஷ்டமி என்று சொன்னால் வருடம் பூராவும் எடுத்துக்கொண்டு எவ்வளவு அஷ்டமி வருதோ அவ்வளவு அஷ்டமியிலையும் நடுமணியாக இருக்கக்கூடியது இந்த மத்தியாஷ்டமி என்பது அந்த தினம் மிகவும் விசேஷமான தினம் அவிதவா நவமி என்று மத்தியாஷ்டமிக்கு மறுநாள் வருகிறது நவமி அதற்கு நவமி என்று பெயர் வைதவியத்தை கொடுக்காத நவமி அப்படின்னு அர்த்தம் வைதவியம் என்று சொன்னால் கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ இறப்பில்லாத ஒரு பலனை கொடுக்கக்கூடியது அந்த அவிதவா நவமி என்பது மிகவும் முக்கியமான காலம் வியத்தீபாத்தம் என்ற புண்ணிய காலமும் இந்த மகாலய பட்சத்தில் நடுவில் வரும் அந்த வியத்தீபாத்தம் என்பதும் பித்திருக்கள் சம்பந்தமான ஒரு இராட்சசன் வத்தீபாத்தம்னு அவருக்கு பெயர் பரமேஸ்வரனிடமிருந்து ஆவிர் பரமேஸ்வரனுடைய கண்ணிலிருந்து ஆவிர் இந்த வியத்தீபாத்தர் என்பவர் இதற்குனே ஒரு சரித்திரம் சொல்லப்படுறது புராணத்தில் அவர் பித்தர்களுக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடியவர் பித்தற்கள் நமக்கு என்னவெல்லாம் அனுகிரகம் பண்ணுறாரோ அதை அவ்வளவையும் இவராலும் அனுகிரகம் பண்ண முடியும் என்பதனாலே வெதிபாத மகாலயத்திற்கு ஒரு விசேஷம் சொல்லப்படுறது இதெல்லாம் மிகவும் முக்கியமான புண்ணிய காலங்கள் இந்த காலங்களில் நாம் சக்கரன் மகாலயத்தை செய்யலாம் மேற்கொண்டு அடுத்த பதிவில் பார்ப்போம்